சொல்லு மச்சி, வீட்டில் தாண்டா இருக்கேன். ஆமாண்டா, மாமா வேலை விஷயமா வர சொல்லியிருந்தாரு. என்னது மாமா வேலையா? டேய், மாமா வேலை இல்லைடா, மாமா வேலை விஷயமா வர சொல்லியிருந்தாரா? மச்சான், ப்ரொடியூசர் சிவா கிட்ட 10:30 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், டைமுக்கு போகிறோம். ப்ரொடியூசரா மச்சி? ஆமாண்டா. சூப்பரா, 10:30 தானே? ஆமாம், வந்துடுறேன்டா. சரிடா. அப்பா சுரேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? நான் ரெண்டு பாண்டியா. உட்காருப்பா. டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு மூணு ஸ்கிரிப்டும் வச்சிருக்காரு. அப்படியாப்பா, பார்த்து கதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கணா. என்ன பேனர்ல பண்ண போறாரு? ஜானர் சொல்றாரு மச்சான். ஒரு அழகான கிராமம் சார். சார் சொல்லுப்பா. சாரி சார், அதாவது சார், சார் சொல்லு சொல்லு. என்ன பண்ற? சொல்லுங்க சார. எங்க சார்? என்ன சுரேஷ், மட்டு வரத்திர பயணகிறா? தப்பா எடுத்துக்காதனா, சொல்லிதானா கூட்டு வந்தேன். இவெல்லாம் எங்க படம் பண்ணி டைரக்டர் ஆகி படம் ஓடுறது? நான் என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குண்ணா, கேக்குறியாண்ணா? இன்னைக்கெல்லாம் மூடியில ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, கிளம்புறண்ணா. ஹலோ, சொல்லு. என்னது என்னடியாச்சு புள்ளைக்கு? புள்ள கீழே விழுந்துட்டாங்க. குழந்தைய பாத்துக்கிட்ட விட என்ன வேலை உனக்கு? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன இங்க சத்தம்? யாருங்க இவங்க? என் வீட்டுக்காருங்க. ஓ, சுகியோட பேரண்ட்ஸா? ஆமாங்க. ஓகே, சின்ன அடிதான், பிளட் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. டோனர் வந்திருக்காங்க, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நீங்க அவரை பாத்திரலாம். உட்காருங்க. எப்படி இருக்கு டாக்டர்? ஒன்றும் பயப்படாதீங்க, பையன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க. சரி டாக்டர். சார், நீங்கள் எங்கே சார் இங்கே? சாரி சார், பாதி டிஸ்கஷன்லேயே விட்டு வந்துட்டேன். ஒரு குழந்தைக்கு அர்ஜென்ட்டாக பிளட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதான் என்னங்க, நம்ம குழந்தைக்கு பிளட் கொடுத்ததே இவர் தாங்க. உங்கள் குழந்தையா? சார், நீங்கள் ஃபஸ்ட்டு தம்பியை பாருங்க சார். சார் சாரி தம்பி, உன்னை புரிஞ்சுக்காம நான் காலையில் சரியாக நடத்துகிறேன். பரவாயில்ல சார், சேர்த்தே வாங்கிடுவோம் சார்.